செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் ஊராட்சியில் சுமார் 1000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் பிரதான சாலையான சிவன் கோயில் கிழக்கு தெருவில் உள்ள சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்படும் முன் சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த 3 அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் பதவி உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உதகையில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகம் செல்லும் சாலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100 மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புளியங்குடியில் பள்ளி செல்லும் மாணவர்களின் வசதிக்காக காலை மாலை ஆகிய இரு நேரங்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இதனால் மாணவர்கள் கூட்ட நெரிசலில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் அவல நிலை நிகழ்ந்துள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே குப்பை கிடங்கு அமைப்பதை தடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு சவுதாரபுரம் ஊராட்சியை கிராம நிர்வாக அலுவலர்கள் தேர்வு செய்தனர். ஆனால் இப்பகுதியில் குப்பைகளை கொட்டினால் அருகே உள்ள கிராம பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்பதால் இத்திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குடிநீர் குழாய் உடைந்து 1000 தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விராலிப்பட்டியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே சாக்கடை நீர் செல்ல குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்காக சாலையின் நடுவே பள்ளம் தோண்டும் போது குடிநீர் குழாய் உடைந்து 1000 தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாத்தான்குளத்தில் அனைத்து பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்தின் வெளியே நின்று செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பழைய பேருந்து நிலையத்தை இடித்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்தின் வெளியே நின்று செல்கிறது. மேலும் பேருந்து நிலையத்தில் கழிப்பறை உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சிறு தொழில் வணிக இடம் அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் சாலையோர வியாபாரிகள் மனு அளித்தனர். காட்பாடியில் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க உள்ளதால் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தங்களுக்கு வேறு இடத்தில் சிறு தொழில் செய்வதற்கு வணிக இடம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் சிறு தொழில் வியாபாரிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். விடிய ஆட்சியில் மாற்று இடத்தை ஏற்படுத்தி தராமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவதால் சாலையோர வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூடாரம் அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யும் நெல் மூட்டைகளை இங்குள்ள திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருவது வழக்கம். இங்கு கூடாரம் அமைக்கப்படாததால் மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதால் விடிய அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடத்துடன் கூடிய கூடாரம் வசதியை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மழை நாளில் வந்து அவங்க 10,000 எடுத்து வச்சாலும் மழையில நினைஞ்சு போயிடுது. அதுக்கு போதுமான செட்டு இல்லை. எங்களுக்கு செட்டு வசதி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். செட்டு வசதி இல்லாத நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் அதை போல தான் வந்து மழை பெஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு 20,000 நினைஞ்சு போச்சு. நாங்கள் நினைஞ்ச மூட்டையை காய வச்சு போட்டோம். திறந்த வெளியாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக செட்டு அமைச்சு தரணும். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வாரச்சந்தையில் வெற்றிலை அதிக விலைக்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடத்தூர் பகுதியில் நடைபெற்ற வாரச்சந்தையில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் வெற்றிலைகளின் வரத்து குறைந்ததால் அதன் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரு மூட்டை வெற்றிலை சுமார் 16,000 முதல் 26,000 வரை விற்பனையானது. மேலும் ஒரே நாளில் 5.20 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.